இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம காவியாவுடைய தாலி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாரமாக வந்து அதை வச்சே கதையை வந்து ஓட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்துட்டு காவியா வந்துட்டு போல்டாக வந்துட்டு தேவியத்தைக்கிட்ட வந்து பேசினது, எனக்கு எங்கள் வீடு தான் முக்கியம், எங்கள் மாமனார் மாமியாருக்கு நான் மருமகளாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி காவியா பேசினதுனால பார்த்திபன் வந்துட்டு அப்போது காவியாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் வருது. அதனால அந்த தைரியத்தில் அவர் வந்துட்டு காவியா கிட்ட வந்து பேச வர்றாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இன்றைக்கி இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு வந்து எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கல, அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ வந்துட்டு அங்கே வந்து ஆமாம் எனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொடுத்துட்டு போயிருவியோன்னு கூட எனக்கு ஒரு நிமிஷம் டவுட் இருந்தது, ஆனால் நீ அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது, நீ மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் காவியா வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னாக்க, நான் வந்துட்டு யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொன்னேன், மாமா அத்தை ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல, இன்னும் வந்து பார்த்திபன் வந்துட்டு ஹர்ட் ஆக போகிறார் ரொம்பவே. இதெல்லாம் தான் அடுத்த வாரம் எபிசோட்ஸாக இருக்க போகுது. நீங்கள் அடுத்த வாரம் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.